இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக ஓடிட்டுருக்க குக்கு வித்து கோமாலியோட விஜேவான மணிமேகலை பற்றி தான் இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மணிமேகலை பிறந்த ஊர் திருப்பூர் பேரீச்சிப்பாளையம் அப்படிங்கிற கிராமம் தான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி ராம ஐயப்பன் ஜோதிமணி இவங்க ரெண்டு பேத்துக்கும் பிறந்திருக்காங்க இவங்க ஒரு இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அவங்க பேரு குணமணி இவங்க தன்னோட பள்ளி படிப்பை வந்து கிட்டத்தட்ட மூணாவது வரைக்கும் கதிரவன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டு சந்தோஷ் வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க இவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன் ஸோ வெல் செட்டில்டான ஃபேமிலி தான் இவங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்திருக்கிறாங்க அந்த டைம்லேயே இவங்களுக்கு சன் மியூசிக்கில் இருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிது நீங்கள் ஆங்கரிங் பண்ணுறீங்களா விஜேவாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் சேனல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க மூலியமாக தான் இந்த வாய்ப்பு கிடைக்கிது ஸோ அவங்க அப்பாவும் வந்து இதுக்கு பெருசாக எந்த எதிர்ப்பும் வந்து தெரிவிக்கலை ஸோ நல்ல விஜேவா ஒரு பதினேழு வயசுல இரண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து இவங்க விஜேவா சேர்கிறாங்க இவங்க தம்பி வந்து விஸ்காம் படிச்சுருக்கிறாங்க ஸோ விஜேவா நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறாங்க ஃப்ராங்கா சொல்லட்டா பிளாக்கு ஹாலிவுட் டைரிஸ் அதுக்கப்புறம் நிறைய செலிப்ரிட்டிஸை வந்து பேட்டி எடுக்கிறது எந்த புதுசாக எந்த படம் வந்துச்சோ அதில் உள்ள டேரெக்டர் ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸ் கிட்டத்தட்ட முக்காவாசி செலிப்ரிட்டிஸை இவங்க வந்து பேட்டி எடுத்திருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் நைன்டிஸில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து சன் மியூசிக் வந்த புதுசில் வந்து இப்போ வரைக்குமே வந்து மணிமேகலையும் அவங்க கூட பேர் பண்ணி வேங்கரிங் பண்ண இன்னொருத்தவங்களுக்கும் ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகும் இதில் யார் மணிமேகலை யார் அஞ்சனா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் ரொம்பவே ஆகும் ஏன்னா ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஃபேஸ்கட்டில் இருப்பாங்க நிறைய பேர் இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியோ அடுத்தடுத்து வந்து பண்ணுறாங்க ஒரே மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற டவுட்லாம் இருந்தது ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கிட்ட அங்கேயே வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த டைமில் வந்து இவங்க நல்லா விஜய் பண்ணிவிட்டு நிறைய ப்ரோக்ராம் ஃபுல் மியூசிக்கில் வந்து இவங்க ரியோ அஞ்சனா இப்படி தான் வந்து கலக்கிக்கிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட தான் எல்லா ஷோஸுமே வருது முக்கியமாக செலிபிரிட்டியே இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னா அதை வந்து அஞ்சனாவும் இவங்களும் தான் சேர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து இவங்க வந்து ஹுசைன் ஷேக் காதர் அப்படிங்கிறவங்கள மீட் பண்ணுறாங்க அவரும் வந்து ஒரு கோரியோகிராஃபர் தான் எப்போ பார்க்குறாங்க அப்படின்னா நிறைய பாட்டு அவங்க ச சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிட்டே வரும்போது ஆடலுடன் பாடலை கேட்டு சாங் அந்த சாங்கில் வந்து லாரன்ஸோட இவர் வந்து தனியாக டான்ஸ் பண்ணியிருப்பார் அந்த மாதிரி சாங் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை பார்க்கும்போது வந்து இவர் ரொம்ப நல்லா பண்ணுறாரு இவருக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கொடுப்போம் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணி பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட மார்ச் ஃபைவ் அந்த டேட்டில் வந்து கால் பண்ணியிருக்காங்க அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நாலு இடையில அப்படியே அப்படியே பேசி கிட்டத்தட்ட ஹைதராபாத்தில் அவரோட ஷூட்டிங் நடக்கும்போது இவரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியே போயிருக்காங்க அந்த டைமில் தான் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டாக போய் ரொம்பவே கஷ்டப்பட்டு இவங்க காப்பாற்றி அதனால் வந்து ஹுசைனை பொறுத்த வரைக்கும் மணிமேகல இல்லைன்னா இன்றைக்கி நம்மளோட லைஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இந்த விஷயத்தை வந்து ஹுசைன் அவங்க வீட்டில் சொல்லும்போது அவங்க அப்பா அம்மா வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டாங்க ஆனால் மணிமேகலை வீட்டில் இதை ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க அப்பா வந்து பையனோட பேரை கேட்ட உடனே வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க முடியாது அப்படின்னு சொல்லவும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றது எதுவுமே பண்ண முடியாது எதாவது பண்ணலாமா ஓகே நம்ம இது வரைக்கும் சம்பாதிச்சதை வச்சு ஏதாவது பண்ணலாமன்னா எல்லாமே அப்பா கிட்ட தான் இருக்குது அப்பாவும் பெரிய பிஸ்னஸ்மேன் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு வழியே இல்லை ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் அதை நம்ம அதில் போயிடுவோம் அதை நம்ம பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க ஃபேமிலியில் வந்து அவங்கள ஒதுக்கிட்டாங்க ஸோ டோட்டலாக வந்து மணிமேகலை சைட்ல இருந்து யாருமே இது பண்ணல சோ எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா செலிபிரிட்டிஸ் கூட இன்னும் கொஞ்சம் நல்ல மணிமேகலையும் வந்து முஸ்லீமாக மாறிடுவாங்க அப்படிங்கிற தான் சொல்றாங்க ஆனா வந்து முஸ்லீம் ஆயிடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆனாலும் நான் முஸ்லீம் ஆக மாட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் இருந்து அவங்க வீடு இருந்து யாருமே என்னை கம்பல் பண்ணவே கிடையாது ஸோ நான் முஸ்லீம் ஆகிறதுக்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை அவங்களோட மதத்தோட கல்ச்சரையும் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க ஸோ விஜய் டிவியில் அவங்க எப்படி என்ட்ராகிறாங்க அப்படின்னா சன் டிவியில் நல்லா ட்ராவல் பண்ணிட்டே வரும்போது விஜய் இருந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை அப்படிங்கிற ஒரு ஷோ வருது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து கலந்துக்கலான்னு ஸோ இந்த லவ்விங் பேர் வந்து அதில் கலந்துக்கிறாங்க அதில் செகண்ட் அப்புங்கிற ப பரிசும் வாங்குறாங்க இவங்க வந்து ரொம்பவே பெஸ்ட் ஆங்கர்னு சொல்ல போனாங்க நம்ம கவர்னர் ரோசையா அவங்க கையாலேயே வேர்ல்டு ஹியூமன் இன்டக்ரேஷன் கவுன்சில் வழங்கின பெஸ்ட் ஆங்கர் அப்படிங்கிற அவார்டும் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேபிஒய் சாம்பியன்ஸ் டூலையுமே வந்து ஆங்கராக தான் இருந்திருக்காங்க அலர்ஜியா அவார்ட்ஸும் பெஸ்ட் ஆங்கர் அப்படிங்கிற அவார்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இப்படியெல்லாம் இருந்த இவங்களை குக்கு வித் கோமாலி அப்படிங்கிற ஒரு ஷோ வருது அந்த ஷோ இவங்களை வந்து கோமாலி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி நடிக்க வைக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு ஒரு ஆஃபர் வரும் அது என்னென்னா பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற மிகப்பெரிய சீரியலில் வந்து வெண்பா அப்படிங்கிற ரோலுக்கு நடிக்கிறது ஃபஸ்ட்டு மணிமேகலைக்கு தான் வந்து அந்த டேரக்டர் கொடுத்துருப்பாங்க ஆனால் மணிமேகலைக்கு அந்த ரோல் வந்து அவ்வளோ பிடிக்காதனால இல்லை எனக்கு சீரியலில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு ஆங்கரிங்கில் நான் பெருசாக வரணும் ஏன்னா சன் மியூசிக்கில் இருந்தப்பே இவங்களுக்கு வந்து ஆங்கரிங் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது ஸோ அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்ட்டு மைண்ட்செட்டில் இருந்தவங்களுக்கு விஜய் டிவி கோமாலி அப்படிங்கிற ஒரு பேர் கொடுக்குது அந்த பேரில் வந்து இவங்களும் ஃபேமஸ் ஆகிறாங்க எந்த கட்டத்தில் அப்படின்னா பழம்பெரும் நடிகை ரேகா அவர்கள் நைன்டிஸ் ஹீரோயின் ரேகா வந்து ஒரு தடவை இவங்கள வந்து ரொம்ப திட்டி கிட்டத்தட்ட அழுக வச்சிடுறாங்க அந்த டைமில் தான் வந்து மணிமேகலை ட்ரெண்ட் ஆகிறாங்க அவ்வளோ பெரிய ஆங்கர் அதுவும் அவ்வளோ பெரிய சேனலில் ஆனால் கடைசியில் வந்து இவங்க கிட்டே வந்து திட்டு வாங்குற சூழ்நிலை ஆயிடுச்சு சமையல் வந்து தெரியாதது ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு அதை வச்சு அதில் கோமாலின்னு ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணாங்க ஆனால் அன் அன்னைக்கு அவங்கப்பட்ட அழுக கண்ணீர் எல்லாமே இன்றைக்கி அவங்களுக்கு வெற்றியாக மாறிடுச்சு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சேனல் யூடியூப்பில் ஆரம்பிச்சு ஹுசைன் மணிமேகலை அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ அந்த பயணம் எது வரைக்கும் தொடங்குது அப்படின்னா பிளாக் ஷிப்பில் இருந்து ஃபேவரட் ஸ்டார் கப்புல் அப்படிங்கிற அவார்டும் அவங்க வாங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டு டிஜிட்டல் கண்டென்ட் க்ரியேட்டர் அப்படிங்கிற அவார்டு வந்து பிஹைண்ட் உட்ஸ் கோல்டு ஐக்கான் அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ இப்படி நிறைய ஹுசேனன் மணிமேகலை சேர்ந்தே நிறைய அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இவங்களுக்கு காலில் அடிப்படுது ஸோ குக்குவித்து கோமாலியில் வரிசையா சீசன் ஒன் சீசன் டூ சீசன் த்ரீன்னு கலந்துக்கிறாங்க அதில் பாதியில் அவங்களால் கலந்துக்கிற முடியல இந்த லெக் இன்ஜுரினால விஜய் டிவி யோசிச்சாங்க இவ்வளோ பெரிய ஆங்கருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்காமல் இருக்கோம் சன் டிவியில் வேறு இந்த மாதிரி ஒரு ஷோ ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம ஆங்கரிங் வாய்ப்பு கொடுக்கறது தான் பெஸ்ட்டான ஒரு ஐடியா இல்லைன்னா சன் டிவிக்கு திரும்ப போயிடுவாங்கன்ட்டு இவங்களுக்கு ஆங்கரிங் வாய்ப்பை இப்போ கொடுத்து அதிலேயும் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க தன்னோட சொந்த ஊரான திருப்பூரில் ஒரு கிராமத்துலேயே இப்போ ஒரு வீடும் அவங்க வந்து கெட்டிகிட்ருக்காங்க இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க